தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1-11 முடிய. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமர்ந்திருங்கள். அப்போது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும்போது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அசோக மன்னர் அமைச்சர்களோடு தெருவில் நடந்தபோது எதிரே வந்த ஒரு துறவியின் காலில் விழுந்து ஆசை பெற்றார். இதை பார்த்த மந்திரி உடனடியாக, நீர் ஒரு அரசர், அரசர் என்ற நிலையிலிருந்து சாதாரண ஒரு துறவியின் காலில் விழுந்து ஆசீர் பெறுகின்றீர்களே, இது சரியில்லை என்று சொல்கின்றார். மறுநாள் அரசர் அந்த அமைச்சரை அழைத்து அவரிடம் ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனிதனுடைய தலையை கொடுத்து சென்று விற்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அங்கு ஆட்டுத்தலையை சமைப்பதற்காக வாங்கிவிடுகின்றார்கள். புலித்தலையை பாடம் பண்ணி வீட்டிலே மாற்றி வைப்பதற்காக வாங்கிவிடுகின்றார்கள். ஆனால் ஒருவர் கூட மனிதனுடைய தலையை வாங்க முன்வரவில்லை. சோகத்தோடு திரும்பி வந்த அந்த அமைச்சரிடம் அரசர் மீண்டுமாக சொல்கின்றார், நாளை தினம் இலவசமாக கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். அந்த மனித தலையை எடுத்து செல்கின்றார். ஒருவரும் வாங்க முன் வரவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பொழுதுதான் அரசர் சொல்கின்றார், இதுதான் மனித தலையின் மதிப்பு. இதில் அலங்காரத்தையும் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் வைத்து கொள்ளக்கூடாது. மாறாக வாய்ப்பு கிடைக்கும்போது தம்மையே தாழ்த்தி பெரியோருடைய ஆசிரியரை பெற வேண்டும் என்று அரசர் சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல வேளைகளிலே நாம் பெருமையை தேடுகின்றோம். எல்லோரும் நம்மை புகழ்ந்து பேச வேண்டும், எல்லோரும் நம்மை மதிக்க வேண்டும், எல்லோருக்கும் முன்பாக நம்மை உயர்வாக, எல்லா விதத்திலும் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று பெருமையை தேடிக்கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். ஆனால் பெருமையை தேடும் பொழுது சிறுமையைத்தான் அடைவோம் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எல்லோரும் நம்மை புகழ வேண்டும், எல்லோரும் நம்மை வணங்க வேண்டும், எல்லோரும் நம்மை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக வரும் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு சொல்கின்றபடி நம்மைத்தான் நாமே நாம் உயர்த்தும் போது தாழ்த்தப்படுவோம், நம்மை நாமே தாழ்த்தும் போது உயர்த்தப்படுவோம். ஆகவே நம்மை தாழ்த்துகின்ற மக்களாக இருக்கிறோமா அல்லது உயர்த்துகின்ற மக்களாக இருக்கின்றோமா? அகந்தை என்பது முட்டாள்தனத்தின் வழி தெரியாமல் இருக்க செய்யும் மயக்க மருந்து என்று சொல்லுவார்கள். நமது முட்டாள்தனத்தை மறைக்க பயன்படுத்துகின்ற ஒரு மயக்க மருந்து தான் இந்த அகந்தை என்று சொல்லுவார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எதை தேடுகின்ற மக்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மனிதர்கள் இரண்டு வகையில் இருக்கின்றார்கள். முதல் வகையினர், மற்றவர் நம்மை பாராட்ட வேண்டும், மற்றவர் நம்மை வானலாக மதிக்க வேண்டும், உயர்த்தி பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள். இதன் காரணமாக மற்றவர் நம்மை பேச வேண்டும் என்பதற்காக தங்களை தாங்களே சபித்தும் கொள்வார்கள். பிற தரும் அங்கீகாரம்தான் உலகத்திலே உயர்ந்தது என்று சொல்லி அதை அடைவதற்காக எதையும் செய்ய துணிகின்ற மக்களாக இருந்து தங்களை தாங்களே விருந்திலே முதலிடத்தில் அமர வைத்துக் கொள்வார்கள். இரண்டாவது நபரை பார்த்தோம் என்றால், மகிழ்ச்சி பிறரை சார்ந்ததல்ல தங்களை தாங்களே சார்ந்தது என்று உணர்ந்து
பிறர் வார்த்தைகள் முக்கியம் என்று நினைக்காது, பிறர் நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்று நினைக்காது, எதையும் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு அணுகுவார்கள். உண்மையான மகிழ்வு என்பது அடுத்தவரிடம் இல்லை, நம்மிடம்தான் இருக்கின்றது என்ற ஒரு என்ற எண்ணத்திலே கடைசி இடத்திலே சென்று அமர முற்படுவார்கள். தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வார்கள். இதன் காரணமாக இன்றும் எத்தனையோ பேர் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கடவுள் என்ற நிலையை விட்டுவிட்டு மனிதனாக அவதரித்தார் என்று மிக அழகான விதத்திலே இப்பொழுது சின்னப்பர் சொல்கின்றார். தன்னையே தாழ்த்தி கொண்ட காரணத்தினால் இறைவன் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவராக உயர்த்தப்படுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மற்றவர்கள் நம்மை பெருமையாக பேச வேண்டும், மற்றவர்கள் எப்போதுமே நம்மை உயர்வாகத்தான் நினைக்க வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு வாழக்கூடாது. மாறாக தாழ்ச்சியோடு மற்றவர்கள் நம்மை உயர்வாக பேசினாலும் பேசவில்லை என்றாலும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மட்டும் இருந்து பெருமையை எதிர்பார்க்காத மக்களாக நம்மை நாமே தாழ்த்தி அதன் வழியாக வாழ்க்கையிலே கடவுளாலும் மனிதர்களாலும் உயர்த்தப்படுகின்ற மக்களாக நாம் தொடர்ந்து வாழ தேவையான வரங்களெல்லாம் தரும்படியாக நாம் அனைவரும் இந்த பாடலை பாடி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் நெஞ்சிலே என்ன
முழங்கப்பட வேண்டும் ஆண்டவரே, என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் இந்த நாளிலும் எங்கும் ஒழிப்பு ஒழிக்கப்பட வேண்டும். பல கோடி புதுமைகள் செய்து இயேசுவின் நாமம் என்று நாங்கள் ஒழிக்க வேண்டும். உள்ளம் உடைந்தோர் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டவர்களாக உணர்வு பெற வேண்டும். அருள் தரும் திருநாமத்தை பெற்றவர்களாக ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருளோடும் ஆசிரியரோடும் வாழ வேண்டும் என்று உணர்ந்து வாழ கருவை தாரும் ஆண்டவரே, நன்றியோடும் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்தருள். இதோ இந்த அருமையான நாள் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் என்னாலும் ஏற்ற மக்களாக இருக்கக்கூடிய இந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லாம் என்பதை உணர வேண்டிய இந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தைகளை அறிவிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டிய அந்த கிருபையை பாக்கியத்தை கொடுத்தருள். பெருமையை தேடுகின்ற மக்களாக இருக்காது, எங்களை நாங்களே தாழ்த்தி கொண்டவர்களாக எப்போதும் உண்மை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய தெய்வம் என்பதை உணர்ந்தவர்களாக தாழ்ச்சியோடு வாழ கிருபையை தந்து பெருமையை நாடாது சிறுமை மட்டும் ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியோடு வாழ வரம் தருகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இந்த இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.